தமிழ் சினிமாவில் அதிக பட்ஜெட் கொண்டு தயாரிக்கப்பட்ட டாப் 10 திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வெல்கம் டு திரைத்தமிழ். தமிழ் சினிமா உலகத்தரத்துக்கு முன்னேறி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து இப்போ யூஸ் பண்ணுற பட்ஜெட்டும் டெக்னாலஜியும் தான். அந்த மாதிரி அதிக பட்ஜெட் கொண்டு தயாரிக்கப்பட்ட திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். 10வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வெளியான துணிவு திரைப்படம் தான். இந்த படத்தை வந்து இயக்குனது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத். இதில் வந்து அஜித்குமார் வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பார். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 160 கோடி. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு வெளியான மாஸ்டர் திரைப்படம். இந்த படத்தில் நம்ம தளபதி தான் ஹீரோவாக நடிச்சிருப்பார். இந்த படத்தை வந்து இயக்குனது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 165 கோடி. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு நம்ம சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளியான கபாலி திரைப்படம் தான். இந்த படத்தை இயக்குனது வந்து ப. ரஞ்சித். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 165 கோடி. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு வந்து பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துலேயும் நம்ம தளபதி தான் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இயக்குனது வந்து நெல்சன் திலீப்குமார். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 180 கோடி. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு வெளியான அண்ணாத்த திரைப்படம் தான். இது வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படத்தை இயக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 185 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு அட்லியோட இயக்கத்தில் வெளியான பிகில் திரைப்படம். இந்த படத்தில் நம்ம தளபதி தான் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 185 கோடி. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு வெளியான தர்பார் திரைப்படம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் தான் வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பார். இந்த படத்தை இயக்குனது ஏஆர் முருகதாஸ். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 215 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வெளியான வாரிசு திரைப்படம். இந்த படத்தை இயக்குனது வந்து பார்த்தீங்கன்னா வம்சி பட்டப்பள்ளி. இந்த படத்தில் நம்ம தளபதி தான் ஹீரோவாக நடிச்சிருப்பார். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 225 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பாகமாக உருவாகி இருக்கிற பொன்னியின் செல்வன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28ஆம் தேதி 2வது பாகம் வெளியாக போகுது. இது வந்து இயக்குனது வந்து மணிரத்னம். இந்த படத்தில் வந்து மல்டி ஸ்டார் படமாக தான் வந்து வெளிவந்திருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 250 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டாப் 1 இடத்துல இருக்கிறது நம்ம சங்கரோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான 2.0. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 575 கோடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டாப் 10 படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது, இந்த படத்துக்கு இவ்வளோ பட்ஜெட் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற படம் எது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.